ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் மெனிதிங் எனிதிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஒரு ஆப் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப். அதாவது உங்கள் ஃபோட்டோவோட பேக்ரவுண்டு எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பேக்ரவுண்ட் எரேசர் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து ஆப்போட டுட்டோரியல் தான் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னா இன்றைக்கி வந்து டுட்டோரியல் தேர்ஸ்டே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல எல்லோரும் உங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்போ நான் டைப் பண்ணிக்கேன் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எரேசர் அப்படின்னு சும்மா டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட் அதுவும் ஒரு ஆப் வருது பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் எரேசர். இந்த பேக்ரவுண்ட் இதே மாதிரி வந்து நிறைய ஆப்ஸ் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எப்படி இந்த ஆப் வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஏன் நான் இந்த ஆப் நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, இதுதான் வந்து அதிக இதில் வந்து ஓரளவுக்கு 604K ரிவ்யூஸ், அதாவது அதிக ரிவ்யூஸும் வந்து அதிகமான ரேட்டிங்ஸ் வந்துருக்கு. 4.6 வந்து ரேட்டிங்ஸ் வந்துருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கேன். நானும் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஆப்பை. இந்த ஆப் வந்து உண்மையிலே வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் உங்களுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா இருக்கும் இருக்கும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் வந்து கிடையாது. இந்த ப்ளூ கலரில் அவுட்லைன் கொடுத்துருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த லோகோவில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் அவுட்லைன் கொடுத்துருக்கும். அதோட இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். ஸோ அதோட அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் லான்ச் பண்ண அந்த கம்பெனி பேர் என்ன, ஹேண்டி க்ளோசட் இங்க் அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ இந்த ஆப் தான் வந்து நான் சொல்ல போகிற ஆப். ஆப் வந்து மாற்றி ஏற்றுறாதீங்க. இந்த ஆப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ லோட் ஆஃப் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த லோட் ஆஃப் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணணும் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் இப்போதைக்கு நான் ஒரு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் க்ராப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவை க்ராப் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக வந்து வச்சுக்கிறேன். டன் கொடுத்துருங்க. மேலே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒருத்தன எக்ஸ்ட்ராக் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ராக் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, இதுவும் அவங்க மூடு தான். இப்போ ஸோ வந்து ஃபஸ்ட் ஒருத்தரும் கீப் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் தெரியும் பார்த்தீங்கன்னா அதை மட்டும் நான் வந்து வச்சுக்கணும். பின்னாடி உள்ளதுமே ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அந்த மாதிரி தான் பண்ணணும் நான். இப்போ வந்து கீப் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா ப்ளூ கலர்ல வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அடங்கணும் ஃபுல்லாமே இந்த ப்ளூ கலரில் ஆக்கிக்கோங்க. ஸோ அப்படின்னா நான் என்ன மட்டும் நான் வந்து இதுக்கு வந்து அந்த ப்ளூ கலரால் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ரிமூவ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு. ஸோ நீங்கள் இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, இப்படி கரெக்டாக அந்த தேவையில்லாத பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ டிக் கொடுத்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகிரும். ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் எடிட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்மூத் ஏஜ் அப்படின்னு பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தடு. ஸோ நெக்ஸ்ட்டு ஆட்டோன் ஒன்று இருக்கும். எக்ஸ்ட்ராக்ட் மோட் வந்து எக்ஸ்ட்ரீ ஆட்டு, ஆட்டோன் ஒரு மோட் இருக்கும். அது எப்படி எப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ ஆட்டோ வந்து எப்படி நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் பின்னாடி இப்படி சும்மா எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் எல்லாமே எரேஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு நேரத்துக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் ஆயிடுச்சு. மற்றபடி கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில நேரத்துக்கு வந்து இப்படி ஆயிரும். ஸோ அதுக்காக தான் வந்து மேஜிக் அப்படின்னு இருக்கும். மேஜிக் அது பார்த்தீங்கன்னா நீங்களாகவே வந்து எரேஸ் பண்ணுறது, உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்களே வந்து எரேஸ் பண்ணுறது. இதுதான் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் எரேஸ் பண்ணும்போது நீங்கள் ஓவர் ரைட் பண்ணால் தான் வந்து இப்போ வந்து நான் சும்மா நார்மலாக வந்து நான் இப்போ வந்து எரேஸ் பண்ணுறேன்னு பாருங்களேன். ஸோ இந்த பக்கம் நான் வந்து எரேஸ் பண்ணுறேன். எரேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எரேஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஆப்ஜெக்ட்டு சேர்த்து ஒரு எரேஸ் பண்ணாது. நான் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து மார்க் பண்ணி இப்போ பின்னாடியில் பேக்ரவுண்ட் மட்டும் தான் வந்து எரேஸ் பண்ணுது. ஸோ நம்ம திருப்பி ஓவர் ரைட் பண்ணால் தான் வந்து நம்ம வந்து நம்மளோட மூஞ்சியோ இல்லை ஃபேஸோ நம்மளுக்கு தேவையான ஆப்ஜெக்ட்டை வந்து அது வந்து எரேஸ் பண்ணும். ஸோ அதை ஹேண்டில் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது கரெக்டாக அதுவாகவே வந்து ஃபில் ஆயிரும். உங்களுக்கு எந்த ரொம்ப ஈஸியாக சும்மா வச்சாலே போதும், ஓவர் ரைட் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்து அந்த எண்டிங்ஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஃபில் ஆயிரும். ஸோ இது வந்து மேஜிக்கு. மேனுவல் பார்த்தீங்கன்னா நீங்களாக மேனுவலாகவே வந்து எரேஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து இதுவும் அதே மாதிரி தான், நான் மேனுவலாக வந்து எரேஸ் பண்ணுறது. ஸோ ரிப்பேர் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து எனக்கு தேவையானது வந்து ஏதாவது அழிச்சிட்டேன் அப்படின்னு எனக்கு திருப்பி வேணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து இப்படி மார்க் பண்ணால் அதுவும் எரேசரும், அதாவது அந்த பேக்ரவுண்டு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அண்டூ ரீடூ எல்லா ஆப்ஷனுமே வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு டன் அப்படின்னு கொடுத்துருங்க. டன் கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து அதுவே உங்களுக்கு வந்து எரேஸ் பண்ண இமேஜ் வந்து காட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணணும்னா நீங்கள் இந்த மேலே
பேக் ஐக்கான் பேக் ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய் எடிட் பண்ணிக்கலாம். எட்ஜஸ் வந்து ஸ்மூத் ஆகும்னா தேவையானாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஸ்மூத்லேயே வந்து ஜீரோலாம் வச்சு வச்சுக்கோங்க. ஸோ சேவ் அப்படின்னு கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து சேவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் எரேசர் ஆப் வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் அந்த ஆப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி தான் சொல்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.